என்னடா ஒருத்த கூட இவ கல்யாணத்தை முடிச்சா செத்து போவான்னு சொல்லவே இல்ல தம்பி. தம்பி நீங்க சொன்னீங்க தெரியுமா, கோயிலுக்கு எல்லாம் வழக்கு போடணும்னு. அதெல்லாம் போட்டாயுவா? அப்ப அதெல்லாம் பொய்யா? எல்லாமே பொய்யா, எல்லாமே பொய்யா சொல்லுங்க தம்பி. பரிகாரம் செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். உங்க அப்பா அம்மா யாரு பேச்சையும் கேட்கவே இல்லை. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட சொல்லுங்க. பத்தாவது வாரமே நல்ல செய்தி வீடு தேடி வரும். விளக்கு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு உச்சத்தில் இருக்கு தம்பி, ஏன் போய் போயிருக்க? உனக்கு போட்டு வச்சுக்கிறது ஒரு வெளிமாநில பொண்ணு வேற மொழி பேசுறவ. இந்த காலத்து பசங்களுக்கு வேற என்னையா பிரச்சனை இருக்க போகுது? பார்த்து கூட்டிட்டு போய. தேங்க்யூ சார். எப்பமா வந்த? உனக்கு ஜோசியன் தப்புன்னு குழப்பமா இருந்தா நீ ஏட்ட வந்து பேசிருக்கலாம். அந்த பொண்ணு இந்த வயசுல எவ்வளவு தெளிவா இருக்கா? செவ்வாய்க்கு உயிரை பணைய வச்சு போகணும் முடிவெடுத்தா அதுல சக்சஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவ அவளை நேசிக்கிறான். அது பொண்ணு நீ இருக்கிற யதார்த்தத்தை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு எந்த ராசிகள் மோதிரத்தை போட்டு பெரிய பணக்காரனா? காட்டுக்குள்ள இருக்கிறவரையும் மனுஷன் பயந்தா கஷ்டப்பட்டான். நம்பிக்கை தர தெளிவு வர கண்டுபிடிச்சதுதான் இந்த கடவுள், ஜோசியம், சகுனம் எல்லாமே.
ஆனா அதுவே நமக்கு பயம் ஏற்படுத்துச்சா? அந்த கருமை நமக்கு எதுக்கு? இந்த நல்ல நேரத்தில் சிசேரியன் பண்றது, பாஸ்தன் நல்ல வீட்டை இடிச்சு கட்டுறது, இதெல்லாம் சரியா வாடா இருக்கு? இப்ப மாறுவ அப்ப மாறுவ சரி கிண்டல் பண்ணாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்னு விட்டு விட்டு பிடிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல படிக்கிற? சரி மாமா, எல்லாமே நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா உனக்கு என் கல்யாணம் நடக்கல. பரிகாரம் பண்ணாதனால நடக்கல. அடி, கல்யாணம் வேணா நான் முடிவு பண்ணடா, பேசுறான் பரிகாரம் பண்டாரன் உனக்கா மறுத்ததை உன்கிட்ட சொல்றா. நீ மொத பிறந்தப்ப எங்க ஏழான் நான் வாங்கினேன், ஒன்னையும் உங்க அம்மாவையும் தவிர எனக்கு வேற எது பெருசா தெரியல. அப்ப எனக்கு எங்க அக்காவுக்கு நீ தாண்டா உலகம், இன்னும் நீ சரியா வாழலன்னு வச்சு. ஆனா அக்கா உனக்காக வாழ்ந்ததுல அர்த்தம்லாம் இருப்பேன். டேய் சொல்றது சொல்ற, இதுக்கு மேல ஓய் ஸ்டாப். அக்கா நீ ஆச்சு உன் மகனாச்சு, என்னைய ஆளை விடுங்க. நில்லுமாமா, நடந்த விஷயத்தை யோசிச்சு என்னப்பா பண்றது? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் இப்படி மூலையில உட்கார்ந்திருந்தா உன்னை நான் இப்படி ஒரு ஆளாக்கி இருக்க முடியுமா? குழப்பமா இருக்குமா? விஜயோ ஜோசியமோ பழகவும் தெரிஞ்சுக்கோ விலகவும் தெரிஞ்சுக்கோ. அப்ப நான் ஜாதகத்தை நம்பினது தப்பாமா? அதை மட்டுமே நம்புறது தான் தப்புப்பா. காதலிச்சு பண்ற கல்யாணம், ஜோசியர் சொன்ன கல்யாணம், எல்லாமே கோர்ட்ல டைவர்ஸை கேட்டு நிக்குது. நம்ம கையில தான் எல்லாமே இருக்குப்பா. ராசி ஜோசியம் அழைஞ்ச பையன் மாதிரிலாம் சொல்லவே இல்லை. உங்க அப்பா பரிகாரம் பண்ணாதனால சாவல், பணம் இல்லாதனால தான் செத்தார். ஹார்ட்ல ஏதோ அடைப்பான். நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பாழா போன இந்த பணம் அன்னைக்கு இல்லையடா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் திடீர்னு செத்தார், ஆனா அவருக்கு தெரிஞ்சதான் செத்துருக்கார். ஒரு நாள் கூட சொல்லவே இல்ல. ஜாதகத்தால செத்தார்னு சொன்னதுனால நீ ஜோசிய பைத்தியம் ஆயிட்ட, அது உனக்கு மட்டும்தான் பிரச்சனை. பணம் இல்லாம செத்தார்னு சொல்லியிருந்தா நீ எல்லார் மாதிரியும் பண பைத்தியம் ஆயிருப்ப, அது பல பேருக்கு பிரச்சனைப்பா. எவ்வளவு அழணுமோ அழுதுரு, உன் சந்தோஷம்தான் எனக்கும் முக்கியம், மாமாக்கும் முக்கியம். என்ன ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்ன? ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுச்சு, கேட்கலாமா? என்ன? எனக்கு ஜவாதோஷம் இருக்குன்னு யாருமே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கல, ஆனா நீ மட்டும். எனக்கு செவ்வானா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். மாட்டாடுக்கொண்டுமா, தர்வாத கால் செஸ்தானு. நீ என்ன ராசி? டைம் பாத்தீங்களா? ராசியும் டைம் பாக்குற பொண்ணுகிட்ட அவன் மாட்டிக்கினான். இப்ப டைம் நம்பர் தான் வேணாமானே தெரியல. என்னமோ நான் குத்த கால் சீட்டுல டேட்டை முடிச்சு குத்துட்டேன். மொட்டை ராஜேந்திரனை ஹீரோவை பண்றாரு, பார்ட் 2ல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்.